ஒரே நேரத்துல சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுற ஒருத்தனோட தான் இன்னைக்கு நைட் நீ இருக்க போற. அந்த ரூம்ல இருந்து காலையில நீ எப்படி முழுசா வருவனு நானும் பாக்குறேன்னு ஒரு மர்மக்குரல் சொன்னது ஜனனையோட காதுல கேட்டுட்டே இருந்தது. தானா பூத்த காட்டு ரோஜா மாதிரி அப்படி ஒரு அழகும் வனப்பும் இருக்கிற 20 வயசு பொண்ணு ஜனனி. அவளை கடந்து போற எந்த ஆம்பளையும் அவ உருவத்தை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. இந்த பேரழக எவன் கொள்ளையடிக்க போறானோங்கிற ஆதங்கம் வரும். அப்படிப்பட்டவளோட வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க முடியாத நாள். யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விசித்திர மனுஷனோட தான் இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு. அதுக்காக அவளுக்கு அலங்காரம் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு நைட் நம்ம தாண்டுவோமா இல்லையாங்கிற பயத்தோட இருந்த ஜனனி தம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு சொல்லி செல்போனை எடுத்து அதுல ஒரு வாய்ஸ் மெசேஜ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா. நான் ஜனனி பேசுறேன். எனக்குன்னு யாருமே இல்லனாலும் என்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா நிம்மதியா போயிட்டு இருந்தது. ஹாஸ்டல் தான் உலகம்னு இருந்த எனக்கு என்னோட ஃப்ரெண்டு காவியா தேவத மாதிரி என்னோட வாழ்க்கையில வந்தா. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல அவ சேர்ந்தப்போ அவளும் நானும் சாதாரணமாக பழகணும். அவளுக்கு என்னோட கலகலப்பான பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்ந்தவன்னு தெரிஞ்சு நான் விலக ஆரம்பிச்சேன். இத புரிஞ்சுக்கிட்ட காவியா ஏன்னு என்ன கேட்க, நான் ஒரு அனாத, எனக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு சொன்ன. செல்லமா கோச்சுக்கிட்டாவ அதுக்கப்புறம் என் கூட ஃப்ரெண்டா பழகல, ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அவதான் செஞ்சா. சொந்தம், பந்தம், வீடு, உறவுகளோட ஏக்கம் எதுவுமே எனக்கு இருக்க கூடாதுன்னு அடிக்கடி என்ன பொள்ளாச்சியில இருக்கிற அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அவளோட பாட்டி லக்ஷ்மி தேவி, அம்மா காதம்பரி, அப்பா, அக்கான்னு எல்லார்கிட்டயும் என்ன பத்தி சொன்னா. அவங்க எல்லாரும் என்ன அவங்க வீட்டுல ஒருத்தியாவே பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே ஒருத்தரை தவிர. அதுதான் காவியாவோட அண்ணன் யுவராஜ். இவரை பத்தி நான் சொல்றதுக்கு நிறையவே இருக்கு. இந்த வீட்டோட மூத்த பையன் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியோட MD. எப்பவும் சிடுசிடுனே இருப்பாரு. அவரை எதிர்த்து யாராலையும் பேசவே முடியாது. ஏன் எதுக்குன்னு எதிர்கேள்வியே அவருக்கு இருக்க கூடாது. காவியாவோட அப்பா அம்மாவே அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் பேசுவாங்க. காவியா இன்னும் சொல்லவே வேண்டாம், அண்ணன் இருக்கிற ஏரியா கிட்ட தலை வச்சு கூட படுக்க மாட்டா. இந்த முறையும் காலேஜ் செமஸ்டர் லீவுக்கு நானும் காவியாவும் அங்க வந்திருந்தோம். சட்டுன்னு ஒரு நாள் முன்னாடி காவியாவோட அண்ணன் யுவராஜ் எல்லாரையும் கூப்பிட்டு, நாளைக்கே எனக்கு கல்யாணம், சீக்கிரம் எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க, முக்கியமான எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொன்னான். அப்பாவும் பாட்டியும் திடீர்னு இப்படி சொன்னா எப்படிடா, பொண்ணு பாரு நாங்க எப்படி பாக்க முடியும், என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா, ஏன் இவ்ளோ அவசரம்னு கேட்டாங்க. அதுக்கு யுவராஜ், அந்த பொண்ணு யாருன்னா நம்ம பிசினஸ் பார்ட்னர் கேசவனோட பொண்ணு சஞ்சனாதான், அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். இத கேட்டு எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாலும் யுவராஜ் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச முடியாம கல்யாண ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த நிமிஷத்திலிருந்து வீடே கலைபரம் ஆயிடுச்சு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து 100 பேருக்கும் மேல வந்து பறந்து கட்டிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. சில மணி நேரங்கள்ல அந்த வீடு கல்யாண வீடா மாறிடுச்சு. இது எதை பத்தியும் கவலைப்படாத நானு காவி குட்டி பசங்களோட கார்டன்ல ஒளிஞ்சி விளையாடிக்கிட்டு இருந்தோம். யாருமே என்ன கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு நான் கார் பார்க்கிங்ல இருந்து ஒரு காரோட பின் சீட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல அந்த கார ஒருத்தர் கிளப்பிட்டு வேகமா போனாரு. நான் கார்ல இருக்குங்கறது சொல்றதுக்காக சட்டுன்னு அவரை பார்த்து வாய் எடுத்தேன். அது காவியாவோட அண்ணன் யுவராஜுன்னு தெரிஞ்சு சட்டுன்னு வாய மூடிக்கிட்ட. அவருக்கு தெரியாம திரும்ப கார் சீட்டுக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்ட. ஏன்னா அவர்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், கோபமா பார்த்தே கொண்டுடுவாருங்கிற மாதிரி இருந்துச்சு. தன் செல்போன்ல யார்கிட்டயும் கடுப்பா பேசிக்கிட்டே வந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்கி யுவராஜ் வேகமா அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போனாரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சட்டுன்னு இறங்கி ஓடலான்னு காரை விட்டு வெளியே வந்த. அப்போ எதேச்சியா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்க ஒரு ஆள சேரோட சேர்த்து கட்டி வச்சிருந்தாங்க. அவர்கிட்ட ஏதோ கோபமா பேசணும். யுவராஜ் தன் பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து சேர்ல இருந்த அந்த ஆள் நெத்தியில வச்சாரு. இத பார்த்த எனக்கு இதயமே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கயோ தூரமா இருந்து ஒரு வெடி சத்தம். கட்டி வச்சிருந்த அந்த ஆளோட தலையிலிருந்து ரத்தம் வழிஞ்சது. அவ்வளவுதான், நான் அங்கிருந்து ஒரே ஓட்டமா தெரிச்சு ஓடிட்டேன். எப்படியோ ஒரு வழியா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து காவியாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நான் வரவும் இருட்டவும் சரியா இருந்தது. வீடு மொத்தமும் சீரியல் லைட் அலங்காரம் எல்லாம் பண்ணி
ரொம்பவும் கலகலப்பா இருந்துச்சு. நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்த விஷயத்த காவியா கிட்ட சொல்றதுக்காக பதட்டமா அவளை தேடிட்டு இருந்தேன். பாக்குற எல்லார்கிட்டயும் காவியா எங்கன்னு கேட்ட அவ ஷாப்பிங் போயிருக்கிறதா சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல யுவராஜ் தன் கார்ல அங்க வந்துட்டாரு. அவரை பார்த்ததும் எனக்கு பயத்துல எல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தனை அசால்ட்ட கொலை பண்ணிட்டு வர மனுஷனை நான் முதல் தடவையா பாக்குறேன். அவர் கொலை செஞ்சதை நான் பார்த்தேங்கிறது அவருக்கு தெரிஞ்சா அடுத்தது என்னோட நிலை என்னங்கிறது நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயத்துல பேச்சே வரல. என்னோட பதட்டத்தை பார்த்த காவியாவும் என்ன ஏதுன்னு கேட்டா நான் அவகிட்ட எதையுமே சொல்லல. ஒரு வித பதட்டத்திலேயே அந்த இரவும் கழிஞ்சது. எனக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில எல்லாரும் எழுந்து கல்யாண வேலையை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு வித கலைப்புல எழுந்து காவியாவோட சேர்ந்து தயாரான எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணமும் வந்தது. மனமேடையில யுவராஜ் மாப்பிள்ளையா உட்கார்ந்திருக்க மனப்பொண்ணு சஞ்சனாவ அங்க அழைச்சிட்டு வந்தாங்க. ஐயர் மந்திரம் சொல்லிட்டே இருக்க தாலி கட்ட வேண்டிய நேரம் வரும்போது யுவராஜ் சட்டுன்னு எழுந்து மாலையை கட்டிட்டு நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சஞ்சனாவ கைய புடிச்சு எழுப்பி மனமேடையை விட்டு தள்ளி விட்டுட்டான். எல்லாரும் பதறிட்டாங்க. சஞ்சனாவோட அப்பா, என்ன யுவராஜ் இது, ஒரே கூட்டி என்ன அவமானப்படுத்த பாக்குறியா? இப்ப நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, இங்கே உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன்னு மிரட்டினாரு. யுவராஜ் தன் பிஏவை பார்த்து சைகை காட்ட அங்க கல்யாண நிகழ்ச்சியை ஒலிபரப்பிட்டு இருந்த எல்லா டிவிலையும் ஒரு வீடியோவோட ஆரம்பிச்சது. அத பார்த்த எல்லாரும் திகச்சு போயிட்டாங்க. அந்த வீடியோவில சஞ்சனாவோட அப்பா யுவராஜ கவுக்க திட்டம் போட்டு பேசிட்டு இருந்தது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. கேசவனால அதுக்கு மேலயும் அங்க இருக்க முடியல. சஞ்சனாவை கூட்டிட்டு அவர் அங்கிருந்து மௌனமா வெளியேறிட்டாரு. அவர் போனதும் யுவராஜ் அப்பா அந்த கேசவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சா அவரை தண்டிக்கவும் கண்டிக்கவும் ஆயிரம் அணி இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி ஊரையே கூட்டி கல்யாண மேடை வரைக்கும் வந்து அவமானப்படுத்தணுமா? இதனால பாதிக்கப்பட போறது நீயும் தானும் தானு கொஞ்சமாவது யோசியா? இப்ப வந்திருக்கிற சொந்த பந்தத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு யுவராஜ், நான் மனமேடைக்கு வரத்துக்கு முன்னாடிதான் கேசவன் நம்ம கம்பெனியோட அவன் கம்பெனிய பிளச் பண்ண கையெழுத்து போடுறதா சொன்னான். அதுக்குதான் இந்த முடிவுக்கு வந்த. அப்புறம் எனக்கு கல்யாணம் நிச்சயம் நடக்கும். வந்திருக்கிற சொந்தக்காரங்க யாரும் சும்மா திரும்பி போக வேண்டாம், நான் தாலி கடறத பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல யுவராஜோட அம்மா காதம்பரி, சஞ்சனாவத்தான் அனுப்பிட்டியே, இப்ப உனக்கு யாருடா பொண்ணு கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் திகச்சு போய் பாத்துட்டு இருந்த என்கிட்ட வந்து சட்டுன்னு என் கைய புடிச்சு மனமேடையில உட்கார வச்சுட்டு ஐயரை பார்த்து மந்திரம் சொன்னாரு. என்னால மட்டும் இல்ல, அங்கிருந்து யாராலையும் யுவராஜ எதுவுமே எதிர்த்து பேச முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இருக்கிற அந்த ரூம்க்கு நான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளோட செல்போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஜனனி ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே ஒரே நேரத்துல சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுற ஒருத்தனோட தான் இன்னைக்கு நைட் நீ இருக்க போற. அந்த ரூம்ல இருந்து காலையில நீ எப்படி முழுசா வருவேன்னு நானும் பாக்குறேன். அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச யாருமே இதுவரைக்கும் சுயநினைவோட வெளியே வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய ஜமீன் பங்களாவில மூணாவது ஃபுளோர்ல இருந்தது யுவராஜோட பர்சனல் ரூம். அந்த ரூம்குள்ள போக யாருக்குமே அனுமதி கிடையாது. தினமும் ராத்திரி யுவராஜ் மட்டும் அங்க தனியா போயிட்டு வருவான். சில நாட்கள்ல அந்த ரூம்லயே தூங்கிட்டு காலையிலதான் எந்திரிச்சு வருவான். முதல் இரவுக்காக ஜனனிய அலங்காரம் பண்ணி அந்த ரூம்க்கு அனுப்பும்படி யுவராஜ் சொல்லி இருந்தாரு. ஜனனி கையில பால் சும்போட செகப்பு புடவை கட்டிய ஒரு தேவதை மாதிரி அந்த முதல் இரவு அறைய நோக்கி நடந்தா. அந்த பங்களாவோட முதல் ரெண்டு ஃபுளோர்லயும் ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க. மூணாவது ஃபுளோர் மட்டும் அதுக்கு நேர் மாறா ரொம்பவும் அமைதியா ஆரவாரமே இல்லாம திகில் நிறைஞ்சதா இருந்தது. பெரும்பாலும் பகல்லயே அங்க யாரும் வரமாட்டாங்க, அதுவும் ராத்திரி சொல்லவே வேண்டாம். தன்னந்தனியா ஜனனி பால் சம்போட சேர்ந்து தன் உயிரையும் கையில பிடிச்சுக்கிட்டு மெல்ல அந்த மர்ம அறையை நோக்கி நடந்து போனா. ரொம்ப பெரிய கதவு மூடி இருந்தது. அது அவ தட்டுறதுக்கு தொட போக ஏதோ ரிமோட் கண்ட்ரோல்ல ஆபரேட் பண்ண மாதிரி தானா அந்த பெரிய கதவுகள் திறந்துச்சு. மெல்ல ஜனனி தயக்கத்தோட அந்த அறைக்குள்ள அடியெடுத்து வைக்க சட்டுன கதவுகள் தானா மூடிக்கிச்சு. அந்த ரூம்ல கொஞ்சம் மங்கலா எரிஞ்சிட்டு இருந்த லைட் எல்லாம் மெல்ல பிரகாசமா எரிய ஆரம்பிச்சது. அந்த ரூம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய
ஹால் மாதிரி இருந்தது. அந்த ரூம்லயே சோஃபா, திவான், பெரிய கிங் சைஸ் கட்டில் எல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமா அலங்காரம் பண்ணிருந்தாங்க. கட்டில்ல யுவராஜ் எதிர்பார்த்து காத்திருந்த ஜனனி அங்கே அவன் இல்லாதத பார்த்து ஏமாற்றத்தோட சுத்தி முத்தி பார்த்தா. அந்த ரூம்ல இருந்த சுவத்துல பெரிய பெரிய ஸ்கிரீன் தொங்க விட்டு இருந்தது. அது என்னவா இருக்கும்னு குழப்பத்துல ஜனனி மெல்ல அந்த ஸ்கிரீன் கிட்ட போய் அதை விளக்கி பார்த்தா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டா. ஏன்னா அந்த சுவத்துல ஆளுயிர ஓவியமா நின்னுட்டு இருந்தது சாட்சாத் அவளேதான். ஒரு தேவத மாதிரி தன்னோட உருவம் சுவத்துல ஓவியமா மாட்டப்பட்டிருந்ததை பார்த்த ஜனனிக்கு உலகமே தலைகீழா திருமண மாதிரி இருந்துச்சு. அந்த அறையோட சுவத்துல இருந்த மத்த ஸ்கிரீனையும் ஜனனி விளக்கி பார்க்க அங்க ஒரு விதமான போஸ்ட்ல பெரிய ஓவியமா ஜனனியோட உருவம் வரையப்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்த ஜனனிக்கு ரொம்ப குழப்பமா ஆயிடுச்சு. அப்போ இந்த யுவராஜுக்கு ஏற்கனவே நம்மள தெரியுமா, காவியா என்னோட பாசமா பழகுனது, இந்த வீட்டுக்கு அடிக்கடி என்ன கூட்டிட்டு வந்தது எல்லாமே நாடகமா, ஒரு அனாதையான என்ன ஏன் இவங்க எப்படி தாங்கி தாங்கி பாத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க அவளுக்கு அப்படியே தலையை சுத்திடுச்சு. அவள் கால்கள் நடுங்கி நிலை தடுமாறி அவள் பின்னாலிருந்து ஒரு உருவம் அவளை அப்படியே வாரி அணைத்து தூக்குச்சு. அந்த முகத்தை பார்த்த ஜனனி ஒரு கணம் தன் இதயமே நின்னது போல உணர்ந்தா. யுவராஜோட பர்சனல் ரூம்ல எப்படி ஜனனியோட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு, உண்மையிலேயே அது ஜனனியோடது தானா, இல்ல ஜனனி மாதிரியே ஒரு காலத்துல வாழ்ந்த வேற யாரோடதாவதா, ஜனனியோட கல்யாணம் திட்டமிட்ட சதியா, இல்ல எதேச்சியா நடந்த விபத்தா, யுவராஜ ஏன் யாராலையும் எதிர்த்து பேச முடியல, அந்த மர்ம அறையிலிருந்து ஜனனி மீண்டு வந்தாளா, ஜனனிக்கு அந்த அறையில என்ன நடந்தது, இந்த விசித்திர கேள்விகளுக்கு விடை தெரிய இப்பவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கேளுங்க.